அனைவருக்கும் வணக்கம். நந்தி கலமுகத்தில் கையறு நிலை. இந்த கையறு நிலையில் அந்த நந்திவர்மன் வாரி வாரி கொடுத்த மழல் தன்மை, இனிமோது இந்த தமிழ் புலவர்களுக்கும் தமிழை வாழவிப்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்று ஒரு புலவன் வறுமையை எண்ணி அந்த நந்திவர்மனுடைய கொடை சிறப்பை எண்ணியும் பாடுகிறார். அவன் எப்படி எந்தளவுக்கு வாரி வாரி கொடுத்திருந்தால் தமிழை வாழைப்பதற்கும் தமிழ் புலவர்களை வாழ வைப்பதற்கும் இப்படி ஒரு அழகான பாடல் அமைந்திருக்கும் என்பதை இதில் பார்க்க முடிகிறது. வானறு மதியை அடைந்தது உன் வதனம், வானறு மதியை அடைந்தது உன் வதனம், மறைகடல் புகுந்தது உன் கீர்த்தி, காணொரும் புலியை அடைந்தது உன் வீரம், கற்பகம் அடைந்தது உன் கரங்கள், தேனொரும் மலரால் அரியிடம் புகுந்தால் செந்தழல் அடைந்தது உன் தேகம், நானும் என் கலியும் எவ்விடம் புகுவோம், நந்தியே நந்தியே தயாபரணே, நந்தியே 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 தயாபரணே, அருளை நந்தி பெருமானே, நந்திவர்மனே, நீ இப்பொழுது இறந்து விட்டாய். உன் முகத்தின் ஒளி வானத்தின் சந்திரனை அடைந்து விட்டது, உன் புகழ் கடலை சேர்ந்து விட்டது, உன் வீரம் காட்டில் உள்ள புலியிடம் அடைக்கலமானது, உன் கொடைத்திறன் கற்பகம் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த கற்பக மரத்திடம் போய் தஞ்சமடைந்தது, உன்னிடம் இருந்த திருமகள் திருமாலிடம் போய் சென்று சரணடைந்து விட்டார், உன் உடல் நெருப்புக்கு இரையாகிவிட்டது. இனிமேல் நான் என்ன செய்வேன்? தமிழ் பாடுவதற்கும் தமிழை வாழ வைப்பதற்கும் நீ இல்லையே. நானும் என்னை தொடர்ந்து வரும் வறுமையும் எங்கு போய் இனிமேல் வாழப்போகிறோம்? நீ இறந்து விட்டாயே என்று இந்த புலவர் கையற்று பாடுவ நிலையை பார்க்க முடிகிறது. எனவே மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சிந்திப்போம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.